நான் ஒரு 8-10 மந்த்ஸ்க்கு முன்னாடி முக்கியமான 5 செக் பாயிண்ட்ஸா என்னென்ன பேசிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு ஷேர்ல பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் இந்த வீடியோ மூலமாக பேசிக்கா என்னென்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கறத லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண டைம்லயே எனக்கு வெறும் 2000-3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. பட் அந்த டைம்லயே கிட்டத்தட்ட அந்த வீடியோவை 20-25,000 பேர் பார்த்துட்டாங்க. அதனால மேபி நம்மளோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோவை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க, அதை லேர்ன் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். அப்படி பார்க்கல அப்படின்னா அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்னு சொல்லி அதோட லிங்க் நான் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோ நான் பண்ண அப்புறம் ரொம்ப நாளா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஸ்பெசிபிக்கா கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி மறுபடியும் எந்த விதமான வீடியோவும் நான் போடல. சோ இனிமேல இந்த வாரத்துல இருந்து எவ்ரி சாட்டர்டே ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டாபிக் பத்தி வீடியோ போடலாம். அண்ட் எல்லா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டாபிக்கையும் ஒரே வீடியோல போடலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை ஒரே வீடியோல கம்பைல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ நிறைய டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. எனர்ஜி அண்ட் மணி
இந்த மூணுமே சேவ் ஆகுது, அது கூடவே நாலேஜும் பெருகுது. சோ கண்டிப்பா இந்த புக் சம்மரிய லிசன் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் குக்கு எஃப்எம் ஓட லிங்க்கும் இந்த புக்குக்கான குக்கு எஃப்எம்ல உள்ள லிங்கையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லயும் ஷேர் பண்ணிருக்கேன், கமெண்ட்ஸ்லயும் பின் பண்ணிருக்கேன். போய் இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் எபிசோட கேளுங்க, உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க எபிசோட கண்டிப்பா கேட்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு வேல்யூபிளான இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த புக்ல, அண்ட் அவ்வளவு ஈஸியா இந்த குக்கு எஃப்எம் மூலமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ குக்கு எஃப்எம் வந்து ஒரு இந்தியா பேஸ்ட் ஆப், அண்ட் அது மட்டும் கிடையாது, பிளே ஸ்டோர்ல போய் பாத்தீங்கன்னாவே தெரியும் குக்கு எஃப்எம்க்கு எவ்வளவு நல்ல ரிவ்யூஸ் இருக்கு அப்படின்ட்டு. 4.5 ரேட்டிங்ஸ்க்கு மேல குக்கு எஃப்எம்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆப்பை நீங்க டைரக்டா போய் டவுன்லோட் பண்ணினா 399 ரூபாய். பட் அதுவே உங்களுக்கு நம்ம சேனல் மூலமா இந்த ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டனால இந்த கூப்பன் கோடு TSS200 இந்த ஆப்ல உள்ள என்டர் கூப்பன் கோட் அப்படிங்கிற இடத்துல போட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்கு மட்டும் இல்ல இந்த ஆப்ல உள்ள அனைத்து கண்டென்ட்டுமே வெறும் 199 ரூபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னா வெறும் இங்கிலீஷ்ல தான் படிக்க முடியும். பட் அதுவே இந்த ஆப் மூலமா நம்ம இந்த புக்கை லிசன் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு பல்வேறு லாங்குவேஜ்ல இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல கன்வீனியன்டோ நீங்க அந்த லாங்குவேஜ்ல கேட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த 199 ரூபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த புக்குக்கு மட்டும் இந்த லாங்குவேஜ்க்கு மட்டும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கிடையாது, எந்த புக்குக்கு வேணாலும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் கிட்டத்தட்ட 10,000 ஹவர்ஸ் பிளஸ் கண்டென்ட்ட எல்லாத்தையுமே நீங்க எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம் ஒரு வருஷத்துக்கு. நம்ம சேனல் மூலமா எப்படி உங்க நாலேஜ் வளர்ந்ததுன்னு அடிக்கடி நிறைய பேர் சொல்லிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ஆப் மூலமாகவும் வெறும் 199 ரூபாயில உங்க நாலேஜ் எக்ஸசிவா க்ரோ ஆகும். கண்டிப்பா யோசிக்காம டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, back to the topic. அண்ட் அப்படியே ஒரு நல்ல ஒரு மோனோபோலி பிசினஸ் பண்ற ஸ்டாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணினாலும் 99% ஆஃப் த மக்கள் அந்த ஸ்டாக்கை போய் வாங்கினாலும் அவங்க இன்னும் ஃபர்தர் சில விஷயங்களை கால்குலேட் பண்ண மறந்துடுவாங்க, ஆர் அதை செய்யவே மாட்டாங்க, அது அவங்களோட நினப்புக்கே வராது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் த பிசினஸ் ஃபியூச்சர் ஓரியன்ட், அந்த பிசினஸ்க்கு ஃபியூச்சர்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரியே வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கவனிச்சு நம்ம எந்த ஒரு மோனோபோலி பிசினஸ் ஸ்டாக்கா இருந்தாலும் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது இன்னைக்கு ஒரு நல்ல புல்ரன்லயே இருந்தாலும் அதை வாங்கவே கூடாது, எக்ஸிட் ஆயிரலாம். அடுத்து நம்ம வாங்குற மோனோபோலி ஸ்டாக் இன்னோவேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்பிள் கம்ப்யூட்டரோ இல்ல ஆப்பிள் மொபைலோ எடுத்துங்க, அவங்க 1970s 1980s இருந்தே அவங்களோட கம்ப்யூட்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண கம்ப்யூட்டரே ரொம்பவும் டாப் லெவல், பெஸ்ட் லெவல்ல இருந்தது. அண்ட் நம்ம இன்னைக்கு பெஸ்ட் லெவல்ல பண்ணிட்டோம், இதுக்கு மேல எந்த விதமான இன்னோவேஷனோ இல்ல இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிலயோ போனோம் அப்படிங்கிற அவசியம் இல்லாம அவங்க ஸ்டாப் பண்ணல, மேலும் ஃபர்தர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு. அதனாலதான் அவங்க பிசினஸ் சக்சஸ் ஆச்சு. பட் இதுக்கே நம்ம ஆப்போசிட்டா பார்த்தோம் அப்படின்னா சில பிசினஸ் மாடல்ஸ்லாம் இருக்கு. பிளாக்பெரி போன், நோக்கியா போன், அம்பாசிடர் கார், பிரீமியர், பத்மினி, இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்த டைம்ல இவங்க தான் பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்தாங்க அண்ட் பயங்கர அட்வான்ஸ் லெவல்ல எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அது இந்த காரா இருந்தாலும் சரி, இந்த போன்ஸா இருந்தாலும் சரி, அதுவும் பிளாக்பெரி போன்ஸ் எல்லாம் ஆண்ட்ராய்டும் ஆப்பிளும் வர்றதுக்கு முன்னாடி பிரீமியம் போன் மாடல்ஸ்ல 90% ஆஃப் த மார்க்கெட் பிளாக்பெரி மட்டும் தான் வச்சிருந்தது. அது இந்தியாவா இருந்தாலும் சரி, ஃபுல் வேர்ல்டா இருந்தாலும் சரி, அரௌண்ட் 2007 or 2008 பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் அம்பாசிடர் காரும் பிரீமியர் பத்மினியும் எல்லா லெவலையும் பெஸ்ட், எல்லா இடத்துலயும் இவங்க கார் தான் முன்னாடி நிக்கும். அரசியல்வாதி, பெரிய பணக்காரங்க எல்லாரும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க எல்லாம் மிஸ் பண்ணது என்னது? இன்னோவேஷன். எப்படி டைம் ஆகுதோ அதுக்கு தகுந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணல. அதனால தான் ஆண்ட்ராய்டு போன்ஸும் ஆப்பிள் போன்ஸும் வந்தப்புறம் இதெல்லாம் முடிஞ்சே போச்சு. அண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல தான் மறுபடியும் அட்வான்ஸ்மெண்ட் ட்ரை பண்ணாங்க, முடியல. அண்ட் 2 தடவை நோக்கியா ரீலான்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க, 2 தடவை ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்போ டோட்டலா முடிஞ்சே போயிட்டாங்க. அதே மாதிரிதான் அம்பாசிடர் காரும் பிரீமியர் பத்மினியும். எந்த ஒரு பிசினஸ்லயும் இன்னோவேஷன் இல்ல அப்படின்னா என்னதான் நீ ஃபியூச்சர்ல பெரிய லெவல் ப்ராடக்டே எடுத்துட்டு வந்தாலும் சரி, அதுல ஒர்க் பண்ணலன்னா முடிஞ்சு போயிடணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு பிசினஸ் மாடல யாராவது ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்கிருந்து எக்ஸிட் ஆகணும், அதுல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். மூணாவது இஸ் த மோனோபோலி இன் டேஞ்சர். இப்போ இந்த இடத்துல நீங்க ஏதாவது எக்ஸாம்பிள் கேட்டீங்க அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் ஒரு காலத்துல பெயிண்ட் செக்டர் அப்படின்னா மோனோபோலியா இருந்தது, இன்னைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் அது மோனோபோலி தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு அதுக்கு ஹெவி காம்படிஷன் கொடுக்கறதுக்கு பர்ஜர் பெயிண்ட்ஸ், இண்டிகோ பெயிண்ட்ஸ், ஆக்சோ நோபல், கன்சாய் நெரோலாக் அப்படின்னு சொல்லிட்டு பல பிராண்ட்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு அவங்க லீடிங்ல இருந்தாலும் ஃபியூச்சர்ல கிராசிமோட பெயிண்ட்ஸும் வரப்போகுது அண்ட் இன்னும் மல்டிபிள் பெயிண்ட் செக்டர் பிராண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனியோட மோனோபோலி இன்னும் எத்தனை நாளைக்கு எக்ஸிஸ்ட் ஆகும்? இனிமேல மோனோபோலி இருக்காது, இனிமேல எல்லாருமே ஜென்ரிக் லெவல்ல வந்துருவாங்களா? இன்னைக்கு 50-60% மார்க்கெட் வச்சிருக்கிற கம்பெனி நாளைக்கு 20% வந்துருமா அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்குது அப்படின்னா அங்க இருந்தும் எக்ஸிட் ஆயிரணும், இல்லனா அந்த ஸ்டாக்ஸ்ல இனி ஃபர்தர் என்ட்ரி ஆகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஏசியன் பெயிண்ட்ஸ் மேபி நெக்ஸ்ட் 5 or 6 இயர்ஸ்ல அந்த லெவலுக்கு
போறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னதான் அவங்க நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் நல்ல ஒரு பிசினஸ் மாடல் டெவலப் பண்ணி வச்சிருந்தாலும் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு புதுசா ஏதோ ஒரு விஷயம் செய்யணும், அவங்க எல்லாத்தையும் விட்டு தனித்தன்மையா தெரியறதுக்கு அது இல்லைன்னா டிமாண்ட் இல்ல, எல்லாருமே டிமாண்ட் ஈக்குவலா பிரிச்சுட்டு பிசினஸ் பிரிச்சுட்டு இவங்க ரெவன்யூ எடுத்துட்டு போயிருவாங்க. நாலாவது ரெடி டு அடாப்ட், இதுவும் இன்னோவேஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாயிண்ட் தான். டைம் சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆக, மக்களோட மனசு சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆக, அந்த பிசினஸ்ல இருக்கிற மாடலும் சேஞ்ச் ஆகுதா இல்ல பழைய மாடலே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்யூ பேங்க்கும் பிரைவேட் பேங்க்கும் ஃபின்டெக் பேங்க்ஸையும் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நிறைய பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு சஃபர் பண்றதுக்கு காரணம் எதுக்கு எடுத்தாலும் டிலே, எல்லாத்திலயும் டிலே, எல்லாத்திலயும் வந்து ஸ்லோவா இருக்காங்க மெதுவா இருக்காங்க அப்படிங்கறதான் பிரச்சனை. பட் பிரைவேட் பேங்க்ல போனா என்னதான் பிரைவேட் பேங்க் எப்படி நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் வேலை கடகடை அப்படின்னு முடியுது அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு பிசினஸ் பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல இருந்து பிரைவேட் பேங்க்ஸ்க்கு வந்ததுக்கும் ஒரு பெரிய காரணமா இருக்கு. சோ இந்த மோனோபோலியில மொதல் டிமாண்ட், அதுக்கப்புறம் இந்த நாலு பாயிண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கறதையும் அவசியமாக பார்க்கணும். ஃபைனலி ஒரு மிகவும் முக்கியமான இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அண்ட் இந்த பாயிண்ட பல பேர் இந்த மோனோபோலி ஸ்டாக்ஸ்ங்கிற விஷயத்திலயோ இல்ல ஜென்ரிக்காவே எந்த ஒரு ஸ்டாக் அப்படிங்கிற விஷயத்துல இதை கால்குலேட்டே பண்றது கிடையாது. இது ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் கால்குலேட் பண்றாங்க. அந்த விஷயத்தை இப்ப பாத்துருவோம். சி மோனோபோலி அப்படிங்கறத மூணு விஷயமா பிரிஞ்சிருக்கு. ஒன்னு ஜியாகிரபிகல். இப்ப ஜியாகிரபிகல் மோனோபோலினா சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி ஆர் டீ ஆர் ஸ்பைசஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது எங்க வளரும், ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரியான இடத்துல தான் வளரும். அதே மாதிரி ஏன் இன்னைக்கு அரபிக் கண்ட்ரீஸ் எல்லாம் இவ்வளவு வெல் டெவலப்டா ரொம்ப ரிச்சா இருக்காங்க, அவங்க கிட்ட ஜியாகிரபிகலி ஒரு பிசினஸ் அவங்க கையில மோனோபோலியா இருக்குது, அது ஆயில் பிசினஸ். என்னதான் மற்ற கண்ட்ரீஸ்லயும் அதுல சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் பிசினஸ் இருந்தாலும், ஈவன் இந்தியால கூட ஆயில் எக்ஸ்பிளரேஷனே இருந்து அதுல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற அவைலபிலிட்டி மற்ற கண்ட்ரீஸ்ல கிடையாது. அப்படிங்கறதுனாலதான் அவங்களுக்கு ஒரு ஜியாகிரபிகல் மோனோபோலி இருக்குது. சரி, இப்போ நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறேன், அதை எல்லாருமே பண்ணுங்க. ஜியோகிராபிக்கல் மோனோபோலியில எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது இந்தியாவில அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுக்குன்னு டீ கம்பெனி காஃபி கம்பெனி எல்லாம் சொல்லாதீங்க. ஏதாவது ஒன்னு ரெண்டு கம்பெனி ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ்னால ஒன்லி இந்தியாவில மட்டும்தான் இருக்கு, அந்த இந்தியாவில அது ஒன்னு ஆர் ரெண்டு கம்பெனிஸ் தான் இருக்கு டோட்டலாவே அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் உள்ள ஸ்டாக் சொல்லுங்க. அடுத்தது பிசினஸ் லெவல் மோனோபோலி. இதை வந்து ஒன்னும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்ல, ஏன்னா பிசினஸ் லெவல் மோனோபோலி அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் HIL 100% டிஃபென்ஸ்ல ஏர்கிராப்ட் பேஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஈவன் ஃபைட்டர் ஜெட் ஏரோப்ளேன்ஸ் எல்லாம் கூட மேனுஃபேக்சர் பண்றாங்க, அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க ஃபார் ஆல் டிஃபென்ஸ் பர்பஸ். இந்த மாதிரி ஒரு கம்பெனி IEXக பவர் டிரேடிங்ல 95% ஆஃப் த பவர் டிரேடிங் அவங்க கிட்ட தான் இருக்கு. எதெல்லாம் ஆக்ஷன் மூலமாக ட்ரேட் பண்ணப்படுதோ அதெல்லாம் டெம்பரரி பர்பஸ்க்காக. சிகரெட் பிசினஸ்ல 77% ஐடிசி கிட்ட தான் இருக்கு. ரயில்வேஸ்ல டிக்கெட் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா வேற எந்த சைட் மூலமாவும் பண்ண முடியாது, IRCTC மூலமா தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைன் போக்கர் கேம்ஸ், ஆஃப்லைன் கேம்பிளிங் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெல்டா கார் 60% ஆசிட் பேட்டரிஸ்ல, ஜிங்க்ல 78% ஹிந்துஸ்தான் ஜிங்க், செரலாக்ல 96% நெஸ்லே கிட்ட. கேம்ஸ் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பட் கேம்ஸ்ல தான் மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கூட பிசினஸ் இருக்கு 65%. பிடிலைட் அட்ஹெசிவ் பிசினஸ்ல 70%, மரிக்கோ 73%, ஆயில் பிசினஸ்ல கோல் 80%. சோ இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. இந்த மோனோபோலியான ஸ்டாக்ஸ்ல ஒரு பிசினஸ்ல எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி அந்த சொன்ன இல்லையா சில பாயிண்ட்ஸ், இன்னோவேஷன் இல்லாம ஃபியூச்சர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகாத பிசினஸ், அண்ட் யாரோட மோனோபோலி எல்லாம் டேஞ்சர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பாயிண்ட் சொன்னா இல்லையா, அதெல்லாம் எந்தெந்த கம்பெனிஸ் இந்த லிஸ்ட்ல இருந்தோ இல்ல இதுல வராத லிஸ்ட்ல இருந்தோ எதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லுங்க. மூணாவது பொலிட்டிக்கல் மோனோபோலி. இது குழந்தைகிட்ட கேட்டா கூட தெரியும், நான் சொல்லவே போறது கிடையாது எந்த ஸ்டாக்ஸ். அதுல நிப்டி 50 அவங்க எல்லாம் இருக்காங்க அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம், அதெல்லாம் நீங்களே சொல்லுங்க. ஓகே, சோ இதுல வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது சொல்றேன். மெயினா இந்த பொலிட்டிக்கல் மோனோபோலியில ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப 2014 கவர்மெண்ட் மாறிச்சு. 600-650 ரீச் ஆயிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க பண்ண பிசினஸ் விட 2016-17 சம்திங்ல இப்போ அவங்க பண்ற பிசினஸ்ல வர ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் டபுள் ட்ரிபிள் மடங்கு. பட் இருந்தாலும் ஸ்டாக்கோட பிரைஸ் டபுள் மடங்கு இன்னும் கீழே இருக்கு. 600-650 இருந்தது இன்னைக்கு 200-250 இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. சோ பொலிட்டிக்கலி வெல் கனெக்டடா இருக்கு ஒரு பிசினஸ் ஆர் ஒரு பிசினஸ்மேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ்க்கும் ஒரு நல்ல க்ரோத் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி 2024 சென்ட்ரலோட எலெக்ஷன்ல ஏதாவது கவர்மெண்ட்ல சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த டைம்ல பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் கிடைச்சு சில பிசினஸ்க்கு அப்ரைசல் கிடைக்கலாம். அதே தான் 2014 ஆச்சு. சோ என்னதான் ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இன்வால்வ் இருந்தாலும்
பொலிட்டிக்கல் சைடில் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடரேஷன் பண்ணி தான் இருக்கணும். ரொம்ப அவசியம், எவ்வளோ நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. அண்ட் ஃபைனலி என்னதான் இந்த மூணு விஷயத்திலையும் ஏதோ ஒரு ஸ்டாக்கோ ரெண்டு ஸ்டாக்கோ ஒரு நல்ல இன்வால்மெண்ட்டோட இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டாக்கு அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நல்லா முன்னேறுமா அப்படின்னு ஒரு ரஃப் கால்குலேஷன் மட்டும் பண்ணிக்கங்க. முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் நம்மளும் தைரியமாக பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 2014 கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன போது அந்த பொலிட்டிக்கலி இன்வால்வ் ஸ்டாக்ல ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக் கம்மியான விலையில கிடைச்சப்ப இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பேர். அப்பெல்லாம் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தியே தெரியாது அந்த மாதிரி சமயம். சோ இந்த மூணு அசைன்மெண்ட்டையும் எனக்கு செஞ்சு கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளவுதான். இன்னும் ஃபர்தர் எதுவும் ஆட் ஆன் பண்றதுக்கு இல்ல. அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த ஸ்டாக்ல சொன்னது எல்லா விஷயங்களும் என்னோட ஒப்பீனியன் அண்ட் நாலேஜ் ஷேரிங் மட்டும் தான். இதை எந்த விதத்திலையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஓன் ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணிட்டு எடுங்க, என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறதுக்கு பை பை. ஓகே, டாபிக் அவ்வளவுதான். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு, நாலேஜ் கொடுக்குது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோட லைக் பட்டன் தட்டுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி நான் இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயங்களும் என்னோட ஒப்பீனியன் நாலேஜ் ஷேரிங் தான். எந்த விதத்திலையும் நீங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் அவசியமும் கிடையாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணிட்டே எடுங்க, என்ன ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் பாய்.